இது உளுந்து வடையில் என்ன வடைன்னு பார்க்குறீங்களா இது உள்ளி வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியான சாஃப்டாக இருக்கும் இந்த கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடை உள்ளி வடைக்கு நம்ம எத்தனை உள்ளி எடுத்து வச்சுருக்கோம் நாலு நாலு ஆனியன் எடுத்து கட் பண்ணி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது இப்போ நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் எடுத்து வச்சிருந்த ஆனியனை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த மாதிரி நீள நீளமாக தான் கட் பண்ணணும் நீலன்னா இந்த டிஷ்ஷும் நல்லாயிருக்காது அடுத்ததாக நம்ம வெங்காயத்தோடு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு த கொஞ்சமாக சேர்த்தா போதும் உப்பு சேர்த்து வச்சு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம் அதனால் அளவாக உப்பு சேர்த்து நம்ம மறுபடியும் இன்னொரு ஆட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு இன்னொரு ஆட்டி சேர்க்கணும் அதனால தான் இப்போ நம்ம வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இந்த வெங்காயம் கூட நம்ம சோம்பு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் ஒரு பீஸ் இஞ்சி கருவேப்பில் நம்ம கருவேப்பில் பிச்சு போட்டுடலாம் அப்போ தான் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஈவனாக எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே நிறையா ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இப்போ அடுத்ததான் நம்ம இதோட கடலை மாவு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறோம் நம்ம உள்ளி வடைக்கே இப்போ கடலை மாவு மட்டும் சேர்க்க போகிறதில்லை அதோட மைதாவும் சேர்க்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் மைதாவும் சேர்த்துடலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரால் பிடிச்சி தான் நம்ம இப்போ போட போகிறோம் டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கடலை மாவும் மைதாவும் ஒன்றா சேர்க்கறதுனால கிறிஸ்பாக சாஃப்டாக இருக்கும் நம்ம உள்ளி வடை இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான உள்ளி வடை கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெயும் நல்லா காய காஞ்சிட்ருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிற எல்லா டிஷ்ஷஸ்லேயும் சொல்கிற மாதிரி தான் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா ஆனியனில் இப்போ நம்ம உப்பு இருக்கான்னு இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி உப்பு இல்லைனா இன்னொரு ஆட்டி உப்பு போட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உப்பு போட்டதும் இப்போ நம்ம செய்ய வடை வடை போட தெரிஞ்சவங்கன்னா இந்த மாதிரி டைரக்டா போட்டு எடுத்துருங்க தெரியாதவங்களுக்கு இது மாதிரி பிடிச்சி ஒரு பா ஒரு பிளேட்டு எதாவது வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம முத வடையே போட்டுடலாம் முத உள்ளி வடை நம்ம போட்டாச்சு உலி எல்லாம் ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்குது ஒன்று இப்போ ஃபஸ்ட் ட்ரிப்பு ஃப்ரை ஆகி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் நம்ம லாஸ்ட் ட்ரிப்பு இப்போ வடை போட்டிருக்கோம் ஒன்று ஒன்றா போட்டதுனால ஒன்று ஒன்று ஃப்ரை ஆயிடுச்சு ஒன்று ஒன்று ஃப்ரை ஆகலை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா போட்டதுக்கு உடனே நம்ம போய் மிக்ஸ் திருப்பி போடவோ மிக்ஸ் பண்ணவோ செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம்னா நம்ம ஆனியன் வந்து உதுந்து போயிடும் அதனால் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகி அந்த இன்னொன்று மிதக்குது பாருங்கள் அந்த மிதக்குற மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் எல்லாமே ஃப்ரை ஆனது நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் உள்ளி வடையும் ரெடி ஆயிடுச்சு டீயும் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் டீ குடிக்க போகிறோம் உளுந்து வடை மாதிரி தான் இருக்கும் இது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வெரைட்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அந்த ஆனியன் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நாங்கள் வரோம் பா